அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஐஎன்வெல் ரெசிபீஸ். இன்றைக்கு வீடியோவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமுன்னு நம்புகிறேன். இப்போ தான் நீங்கள் புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கு வீடியோவில் தம்ப்நெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீலங்காவில் கட்டு சோறு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு எப்படி கொடுக்குறேன்றது தான் நான் இன்றைக்கு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ணுறேன்ட்டு மார்னிங்கே வந்து மலைக்கு இருட்டேன். சும்மா ஒரு ஜாதியாக மப்பும் மந்தாரமுமாகவே கிளைமேட் இருந்துச்சு. வெயில் வருது, மழை வருது, இந்த மாதிரி தான் வந்தியாவினா கொஞ்சம் மழை வெள்ளைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருட்டி இப்படியே தான் இருந்துச்சு. அப்போ சின்னவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு க்ளீன் பண்ணுற வேலை எல்லாம், மூடு கூட்டுற வேலை எல்லாத்தையும் கொஞ்சம் முடிச்சுட்டு இந்த இண்டோர் பிளான்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வைப்போம்ண்டு. இதில் இருக்கிற தண்ணியை 1 வீக்காக சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ இந்த தண்ணியை மாற்றி வச்சா தான் இந்த பிளான்ஸ் எல்லாமே நல்லா வளரும். இந்த மணி பிளான்ட்ஸ் வீட்டுக்குள்ளே வளர்க்குறதால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. முக்கியமாக வந்து நைட்டுக்கு ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிற தன்மை இந்த மணி பிளான்ட்ஸ்க்கு இருக்கு. எனக்கு வந்து நேச்சுரல் ஃப்ளவர்ஸ் வீட்டுக்குள்ளே வளர்க்குறதுக்கு சரியான ஆசை, ஆனால் கொஞ்சம் நல்லா கேர் பண்ண வேணும். இந்த மணி பிளான்ட்டை வந்து தண்ணிலையும் வளர்க்கலும் மண்ணிலையும் வளர்க்கலும். ஒரு துண்டு தண்ணியில் போட்டு வச்சாலும் நல்லா கொடி மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் வந்து வளர்ந்துடும். எங்களோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த மணி பிளான்ட்க்கு குறவே இல்லை. மணி தான் கொஞ்சம் குறையும், இருந்தாலும் நான் சும்மா அவங்களோட சொன்னேன். நீ எங்களோட உமா வந்து நிறைய சிம்மா பொட்டிலில் கண்டாலும் நல்லா கழுவி அதில் வந்து ஒரு துண்டு போட்டு வச்சுருவாங்க, அது நல்லா வளர்ந்து வந்துடும். மணி பிளான்ட் போட்டு வைக்கிற அந்த போலில் சின்ன சின்ன அந்த மீன் கலர் கலராக போட்டு வச்சா அதையும் பார்க்குறதுக்கு மார்னிங்க்கு நல்லா இருக்கும், மனசுக்கு கொஞ்சம் நல்லா நிம்மதியாக இருக்கும். அப்போ வந்து சின்ன மீன்களும் நான் போட்டு வச்சுருக்கிறேன். ஃபிஷ் டேங்க் உள்ளுக்கும் இந்த மணி பிளான்ட்டை போட்டு வளர்க்கலும், அதுவும் நல்லா வளரும். இந்த இலைகள்லையும் வந்து நிறைய தூசி படிஞ்சிருக்கும், அதனால நாங்கள் இந்த இலையையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அலசிட்டு தான் நாங்கள் இந்த இதில் வைக்க வேணும். அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், நல்லா பச்சையாக நல்லாயிருக்கும். நான் வேறு இந்த மணி பிளான்ட்டை பற்றி பேசி நிறைய உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டேனோ தெரியா. நீங்களும் உங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ டைமில் தான் இந்த மாதிரி யூடியூப்க்கு வந்து கொஞ்சம் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்ப்பீங்க. அதில் வேறு நான் வேறு இந்த வீடியோவுக்கு வந்து தேவையில்லாமல் மணி பிளான்ட்டை பற்றி நிறைய பேசிட்டேனோ தெரியா, அப்படியெல்லாம் நினைக்க வேணாம். இந்த மணி பிளான்ட் வந்து உண்மையிலேயே வீட்டுக்கு வந்து நல்லமன்றனால தான் நான் உங்களோட சும்மா ஷேர் பண்ணிக்கொண்டே. ஆக்சிஜன் வந்து நிறைய உற்பத்தி ஆக்குறதுனால நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி வச்சு வளங்க, லேசாக வளர்ந்துடும். இப்போ அது மாதிரி நான் வந்து இப்போ எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சுட்டு இப்போ எந்த நாளும் இந்த ஃபில்டருக்கு தண்ணி ஊற்றுற வேலை ஒன்றும் இருக்கே, இனி அதையும் முடிச்சுட்டு தான் நான் வந்து கிச்சனுக்கு போயணும். கிச்சனுக்கு போயிட்டு நாங்கள் என்ன செய்கிறேன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு வந்து நான் எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கே வந்து ஒரு 2 பிலா மரம் இருக்கு, அதில் வந்து இப்போ தான் காயெல்லாம் காய்க்குது. இதுக்கு முத ஒரு முறை காய்ச்சிச்சு, ஆனால் வந்து அவ்வளோ நல்லா வரலை. இந்த முறை தான் 2வது தடவை கொஞ்சம் நல்லா வந்திருக்கு. வீட்டுக்கு முன்னுக்கே வந்து இந்த பிலா மரம் நாட்டு சரியில்லைன்னு சொல்லுவாங்க, இனி என்னன்னு தெரியாது, ஏன்டா வேர் போகிறனால யாருக்கும். ஆனால் இந்த பால் மரம் எல்லாம் வெளியே நாட்டுறது வந்து நல்லமன்னு சொல்லுவாங்க. இனி அதை பற்றி சரியாக எனக்கு வந்து தெரியா. இனி இந்த பிலாக்காய் இல்லை, இது வந்து புலசிக்காய். பிலாக்காய் வந்து பெருசாகும், இது ஒரு புலசிக்காவை தான் நான் இன்றைக்கி வந்து பிக்க போகிறேன். இப்போ மேலே இருக்கிற ஒரு புலசிக்காவை வந்து நாங்கள் பிச்சு கொண்டு வந்துட்டு இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன், அதில் வந்து இந்த மாதிரி எண்ணெயை தடவி கொள்ள வேணும். எண்ணெயை நல்லா இப்படி பூசிக்கோங்க, அப்போ தான் வந்து பிசின் ஒட்டாது. இல்லாட்டி புலசிக்காவில் வந்து பிசின் இருக்கிற தானே, அதனால இப்படி வச்சுட்டோண்டா எங்களுக்கு வந்து லேசாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. நான் பிச்ச புலசிக்காய் தான் இது. இதை இப்போ வெட்டி பார்ப்போம். நாங்கள் இது சுண்டல் காயாக ஆக்கிற காயாக இப்படின்னு. இப்போ இந்த கத்திக்கும் வந்து நல்லாவே எண்ணெயை பூசிக்கொள்ள வேணும், அதோடு வந்து கைக்கும் நல்லா எண்ணெய் பூசிக்கோங்க. அப்போ தான் வந்து பிசின் எல்லாம் ஒட்டாமல் எங்களுக்கு கையையும் க்ளீன் பண்ணிக்கொள்ள லேசாக இருக்கும். ஸ்ரீலங்காவில் வந்து ப்ரெக்னென்ட் ஆட்களுக்கு கட்டு சோறு கொடுக்குறேன்றாலே வந்து புலசிக்காய் கறி இல்லாமல் இருக்கவே அது அது ஏன்னு தெரியாது. அந்த காலத்துலேருந்தே புலசிக்காய் கறி ஆக்கி கொடுக்குறது ஒரு வழக்கமாகவே போச்சு போல். நான் நினைக்கிறேன் வந்து அந்த எந்த மருந்துமே அடிக்காமல் தானாகவே ஃப்ரெஷ்ஷாக காயெல்லாம் வளர்கிறனாலையாக இருக்கும். நிறைய விட்டமின்ஸ் வந்து இந்த புலசிக்காவில் இருக்கின்றனால அப்படி கொடுக்குறதா இருக்கும்.
இப்போ நான் வந்து புலசிக்காக ஓரத்தில் வெட்டிட்டேன். இப்போ வந்து இந்த பிசினை வந்து இந்த மாதிரி ஷொப்பின் ஒன்று எடுத்து ஷொப்பின் பேக்கால் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா எங்களுக்கு எடுக்க லேசியாக இருக்கும். நீங்களும் வந்து அந்த மாதிரி பிசினெல்லாம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு நான் வந்து சும்மா சொல்கிறேன். இது வந்து ஆக்கரைக்காய் தான். இது ஆக்கரைக்காயின்ட்டு எப்படி பார்க்குறேன்னா, இந்த சொல்லையெல்லாம் வந்து அந்த சின்னதாக இருக்கும், அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி சின்னதாக இருக்கும். அப்போ வந்து இது ஆக்கரைக்காயின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கொள்கிறேன். இப்போ இதில் உள்ள பிசினையும் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளலும். நாங்கள் வந்து பிலாக்காய் புலசிக்காயெல்லாம் சுத்தமாக்குறேன்டா, எல்லா இடமும் பிசினை போட்டு தேய்ச்சிக்கொள்ள தேவையில்லை. இந்த ஷொப்பின் எடுத்து இந்த மாதிரி செஞ்சு கொண்டாவே எங்களுக்கு பிசினெல்லாம் இல்லாமாவிரும். நான் வந்து உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஆக்கரைக்காயின்ட்டு தெரிஞ்சுக்கொள்ளலும். இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஆக்கரைக்காய் தான். இது சொல்லையெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து சுண்டரக்காய், சுண்டல் காயின்னு சொல்லுவாங்க. இப்போ இதை இந்த மாதிரி வெட்டிட்டு இதில் தோலை எல்லாத்தையுமே சீவிட்டு அதையும் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொள்வேன். சின்ன பீஸ்னால் நல்லாவே சின்னதாக இல்லை, கொஞ்சம் பெரிய பீஸாக கட் பண்ணி அந்த தண்ணியில் வந்து போட்டுக்கொள்ள வேணும். புலசிக்காய் வந்து ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி ஆக்குவாங்க. நான் இன்றைக்கி வந்து ஆக்கிற மெத்தடில் நீங்கள் ஆக்கி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நான் வந்து ஆக்கிறது வந்து நல்ல டேஸ்ட்டுன்னு அப்படின்ட்டுலாம் வந்து சொல்கிறேன்ட்டு பெருமையாக சொல்கிறேன்னு நினைக்கவானா, நான் வந்து இந்த மெத்தடில் ஆக்குவேன். அது வந்து எனக்கு எங்கள் உண்மத்தை சொல்லித்தந்து அந்த மெத்தடில் ஆக்கி நான் வந்து நல்ல கறியும் வந்து நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கட்டு சோறுக்கு வந்து நல்லாவே இருக்கும், நல்ல உப்பு புளியாக நல்லா இருக்கும். இந்த மெத்தடில் வந்து ஆக்கி பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இது வெட்டக்குள்ள அந்த நடுவில் இருக்கிற அந்த புலசிக்கால் இருக்கிற மூக்கை வந்து வெட்டிட்டு இதை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட்டிங் போட்டுக்கொள்ள வேணும். அப்படி செய்கிறதால வந்து நல்லா உப்பு புளியெல்லாம் நல்லா அது உள்ளுக்கெல்லாம் போய்த்து நல்லா வந்து கறிக்கு வந்து நல்லா ஊறி நல்லா வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி சின்னதாக கோடு போட்டுக்கொள்கிறேன். சிலர் வந்து சுருக்காக டக்குன்னு வெட்டிடுவாங்க இந்த புலசிக்காயெல்லாம். எனக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிறேன், நான் கொஞ்சம் முள்ளை தான் வெட்டுறேன். ஆனால் வந்து வீடியோவுக்கு வந்து உங்களுக்கு முள்ளை வெட்டியெல்லாம் காட்ட மாட்டேன், நான் கொஞ்சம் சுருக்காக எல்லாமே காட்டுறேன். இப்போ இந்த கத்தியை வந்து கத்திலையும் வந்து பிசின் பட்டிருக்கோம் இல்லையா, நாங்கள் எவ்வளோ தேங்காய் பூசினாலும் கொஞ்சம் அந்த கத்தியில் வந்து பிசின் அப்படியே ஒட்டியிருக்கும். அது வந்து கொஞ்சம் அந்த ஸ்டோவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் நல்லா இதை பிடிச்சிங்கன்னா இதெல்லாம் அப்படியே வந்து உருவி அந்த பிசின் எல்லாம் வந்துடும். அப்போ தும்பு துண்டோண்டால் இந்த மாதிரி தேய்ச்சி க்ளீன் பண்ணி எடுத்துட்டோன்னா அது கத்தி வந்து க்ளீன் ஆகிரும். இப்போ வந்து கழுவி கொஞ்சம் விம்மை போட்டு கழுவி எடுத்துட்டோன்னா எங்களோட கத்தி வந்து ஃபுல் க்ளீன் ஆகிரும். இப்போ அடுத்தது தான் நான் வந்து மெயின் கோசையை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ பிளெண்டர் ஜக் ஒன்று எடுத்து அதில் வந்து மீடியம் சைஸ் ஒரு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்க்குறேன். அதோடு வந்து ஒரு ரெண்டு பச்சை கொச்சிக்காவை சேர்க்குறேன், கட் பண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். கொஞ்சம் கருவேப்பில்லை, அதோடு வந்து தக்காளி ஒரு நாலு சேர்க்குறேன், மீடியம் சைஸ் தக்காளி நாலு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, புளி வந்து கரைச்சி இந்த மாதிரி தண்ணியை தான் சேர்க்குறேன். இந்த புளி கரைச்ச தண்ணியில் தான் நாங்கள் வந்து இதை அரைக்க போகிறோம், தண்ணி வேறையாக சேர்க்குறல. இப்போ இதுக்கே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கொச்சிக்காத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், அதோடு வந்து அரை டீஸ்பூன் சீரகத்தூளை சேர்க்குறேன். சீரகத்தூள் இல்லை சீரகம் சேர்க்குறேன். இப்போ வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ள வேணும். அரைக்கிறதுக்கு மட்டும் கொச்சிக்காய் கொத்தமல்லி தூள் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன், நாங்கள் தாளிக்கிறதுக்கு வேறையாக சேர்க்க வேணும். நாங்கள் அரைச்சதை வந்து வெட்டி வச்ச புலசிக்காலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பெரட்டிக்கொள்ள வேணும். இந்த ஜூஸ் எல்லாம் எல்லா புலசிக்காலையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து புலசிக்காய் ஆக்கிறதுக்கு பெரிய ஒரு மண் சட்டி எடுத்திருக்கிறேன். மண் சட்டியில் புலசிக்காய் ஆக்கி பாருங்கள், டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிருக்கிறேன், ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அதுக்கு வந்து கொஞ்சமாக கடுகு, அதோட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்க்குறேன். அதோட வந்து கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கொண்டு அதோட வந்து ரம்பை ஒரு மூணு துண்டு சேர்க்குறேன். அதோட வந்து பட்டை ரெண்டு துண்டு சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா தாளிச்சுக்கொள்ள வேணும். இப்போ வந்து ஒரு ஏலக்காய் மூணு தட்டி சேர்த்துக்கொள்ள வேணும். அதோட வந்து கொச்சிக்காத்தூள், இது வந்து தாளிக்கிறதுக்காக நான் சேர்க்க வேணும் இல்லையா, ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட வந்து கொத்தமல்லித்தூள், செலவுத்தூள், செலவுத்தூள்ன்னு சொல்லுவோமே, செலவுத்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன். அதோட வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இது நல்லா தாளிச்சுக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் விரட்டி வச்ச புலசிக்காய் இதில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் வதங்க விட வேணும். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கொள்ள வேணும், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. அதோட வந்து கொஞ்சமாக குரக்காவும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது வந்து எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறேன்.
இந்த புலசிக்காவை வந்து எங்களோட சகோதர மொழியில் சொல்லுவாங்க கமே குக்குள் மசுன்ட்டு. அந்த அளவுக்கு அந்த சிக்கன் கறி மாதிரியே நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆக்குறது வந்து ஒன்றும் லேசி இல்லை, நல்லா மெனக்கெட்டு இதுக்கு எல்லாமே போட்டு நல்லா மெனக்கெட்டு ஆக்கினா தான் இதில் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். இந்த மெத்தடில் ஒரு முறைக்காவது ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது அப்படியே கொஞ்சம் எண்ணெயிலே வதங்க விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிட்டு கொஞ்சம் வேகட்டும். இப்போ இது ஒரு அறாவருக்கு எண்ணெயிலே நல்லா வெந்துட்டு, இப்போ வந்து தேங்காய் பால் வந்து, இது வந்து தண்ணி பால், தண்ணி பாலை வந்து நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு தேங்காய் பாலில் வந்து இது தண்ணி பால் அரைவாசி நான் சேர்க்குறேன். இப்போ இதை வந்து தண்ணி பால்லேயே நல்லா வேக வைக்க வேணும். இது நல்லா புலசிக்காய் துண்டெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு இப்போ ஒரு மூடியை போட்டு மூடியாச்சு. இப்போ அது அப்படியே வேகட்டும். எங்கிட்ட வந்து நான் கொஞ்சம் பிலிங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த பிலிங்காய் வந்து காய்க்கிற காலம் தானே, இந்த புலசிக்காய் பிலிங்காயெல்லாம் காய்க்கிற காலம் தான் இது. மாங்காய் கறி வந்து கொடுப்பாங்க, முந்தி மாங்காய் கறி, அதோட வந்து இந்த பிலிங்காய் கறியெல்லாம் கொடுப்பாங்க. கட்டு சோறு கொடுக்குறேன்னா மாங்காய் இல்லாட்டி இந்த பிலிங்காய் கறி இருக்கும் கட்டாயம். இனி அதுக்கு வந்து நான் பிலிங்காய் எடுத்துருக்கிறேன், அதை சுத்தமாக்கிட்டு இதை கொஞ்சம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு இதில் வந்து நான் தோசை போட போகிறேன். அடுத்தது நாங்கள் வந்து எங்களோட புலசிக்காய் கறி நல்லா வெந்துருச்சான்னு பார்ப்போம். இந்த டைமில் வந்து உப்பு கொச்சக்காயெல்லாம் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து நான் தலைப்பாலை இதில் சேர்த்துட்டு அது வந்து நல்லா கொதிக்க விட்றேன். வெளியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை வந்து அப்படியே லேசாக தூறிக்கொண்டே இருக்கி, இந்த மலைக்கு வந்து இந்த மின்ட் லீவ்ஸ் எல்லாம் நல்லாவே அப்படியே ஏறி வந்துடும். இப்போ வந்து எங்களோட புலசிக்காய் கறியை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேணும். ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு இந்த புலசிக்காய் கறி. இந்த மாதிரி நீங்களும் இந்த புலசை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே வத்த விட வேணும். அடுத்தது நான் வந்து இன்னொரு சின்ன சட்டி எடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் சீனி சேர்க்குறேன். இது வந்து என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட் கொடுக்க வேணுமே அதுக்காக தான். இப்போ வந்து நாங்கள் திருப்பியும் எங்களோட புலசிக்காவை பார்ப்போம். இந்த மாதிரி நீங்களும் வந்து புலசிக்காய் ஆக்கி பாருங்கள். இது வந்து நல்லாவே 100% அப்படி நல்லா துண்டெல்லாம் வந்து நல்லாவே வந்துருச்சு. இப்படி தான் புலசிக்காய் கறி வந்து நான் இன்றைக்கு வந்து செஞ்சேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சீனியை வந்து கேரமல் பண்ணிக்கொள்ள வேணும். இதுக்கு வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த கேரமல் செஞ்சுக்கொள்ள வேணும், அப்போ தான் தீயாது. இப்போ இந்த அளவுக்கு கேரமல் ஆகினா போதும். நான் வந்து இன்றைக்கே பிரெட் புடின் ஒன்று தான் செய்ய போகிறேன். இப்போ நான் வந்து புடின் செய்ய போகிற ட்ரேக்கு வந்து நல்லா பட்டர் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கிறேன். அப்போ வந்து நாங்கள் திருப்பக்குள்ள கொஞ்சம் நல்லாவே கலந்து வரும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஸ்டிக்காக இருந்தால் ஒன்றும் தேவையில்லை. இப்போ இந்த கேரமலை இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி கொஞ்சம் இதாக்கிக்கோங்க. அடுத்தது நான் வந்து 4 துண்டு பிரெட் எடுத்திருக்கிறேன். இப்போ இதை வந்து சைட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கொள்ள போகிறேன். இந்த பிரெட் புடின் செய்யக்கொள்ள இந்த சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டே எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து புடின் எங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ நான் வந்து இது எல்லாத்தையும் சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து பிளெண்டர் ஜக்கில் சேர்த்துக்கொள்கிறேன். இந்த பிரெட் புடின் வந்து எங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சிடலாம். எங்களுக்கு டைமும் வந்து அவ்வளோ வராது. நாங்கள் கொஞ்சம் ஸ்டீம் பண்ணுறதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் இந்த புடினோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு இதுக்கு வந்து மில்க் சேர்த்துக்கொள்கிறேன். நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ் மில்க் தான் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இருந்தால் அதையுமே வந்து கொஞ்சம் கரைச்சி சேர்த்துக்கொள்ளையிலும். அதோட வந்து சுகர் சேர்க்குறேன். அதோட வந்து எக் அண்ட் வெனிலாவையும் சேர்த்துக்கொள்ள வேணும். அடுத்தது வந்து கொஞ்சமாக மணத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்கொள்ள வேணும். இப்போ நாங்கள் ஒரு வடியை வச்சு வடித்து இதை ஊற்றி கொள்ள வேணும். இன்றைக்கி இந்த கட்டு சோறு ரெடி பண்ணி கொண்டு இருக்கிற டைமில் எனக்கு ஒரு நினைவு வந்துச்சு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கக்குள்ள ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கட்டு சோறு தந்தாங்க. சில டைமுக்கு ஒரே நாளில் 2 கட்டு சோறு வந்த டைமும் இருக்கு. அப்போ ஹஸ்பண்ட் வெயில் விட்டு வரங்க ஆட்டியும் இருந்துட்டு காத்து கொண்டு இருந்துட்டு ரெண்டு பேரும் ஒன்றாவே தான் சாப்பிடுவோம். அது இனி ஒரு காலம் இனி சும்மா நினைவு வந்துச்சு. அந்த அனுபவம் உங்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா சில நினைவுகள் நினைவு வரத்தானே, நீ அதனால் சொல்ல வேணும்னு நினச்சிச்சு, அதனால தான் சொன்னேன். இப்போ வாங்க திருப்பியும் வீடியோ கண்டினியூ பண்ணுவோம்.
இப்போ இதை வந்து ஃபொயிலால் நல்லா இந்த மாதிரி மூடிக்கொண்டு கவர் பண்ணிவிட்டு இதை வந்து நாங்கள் இப்போ அவிச்செடுக்க போகிறோம். நான் வந்து ஒரு சட்டிக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு ஸ்டீமரை வச்சுட்டு இதில் வச்சு ஒரு 45 நிமிஷத்துக்கு நல்லா இது வந்து அவிச்செடுக்க போகிறேன். இப்போ அடுத்தது இன்னொரு பக்கம் வந்து மஞ்சக்கா கீரை செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டுக்கொண்டு நிற்கிறேன். வெள்ளைப்பூடு, அதோட வந்து திப்பட்டுன்ற அந்த சுண்டைக்காண்டு சொல்லுவோம் வேணா அது, இது எல்லாத்தையும் போட்டு மூட்டை கொச்சிக்கா இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க. அது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சக்காய் கீரைக்கு. எங்களோட வீட்டில் வந்து உரலுண்டு இருந்துச்சு, இடித்தா தான் நல்லா டேஸ்ட் வரும். ஆனால் இடிக்கிறதுக்கு உரலுண்டு இருந்துச்சு, ஆனால் வந்து அது இப்போ உடஞ்சி இதாகி பலகையில் இருந்தது, அது வந்து நாசமாகவே போய்த்துட்டு. ஸோ அதனால் வந்து நான் இதில் மிஷினில் போட்டு அரைச்செடுக்கிறேன். நீங்கள் வந்து உரலில் செஞ்சிங்கன்னா நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாவே இருக்கும். இப்போ இங்கிட்ட வந்து நான் வந்து பணியாரம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும்னு சொல்லிட்டு, ட்ரெடிஷ்னல் வந்து ஸ்வீட் வந்து பணியாரம் தானே, ஸோ அதனால் வந்து ரவை பணியாரம் செய்கிறதுக்கு நான் வந்து இங்கிட்டு இன்னொரு பவுலில் மாவு, சீனி, அதோட வந்து கொஞ்சம் உப்பு, பேக்கிங் பவுடர், மணத்தூள் எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இந்த ரவை பணியாரத்தில் மெஷர்மெண்ட்ஸையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி வரும் அந்த அளவு வரைக்கும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேணும். இன்றைக்கு முக்கியமாக வந்து பொலோஸ் கறியும் பிரெட் புடினும் அதோட வந்து இந்த ரவை பணியாரம் ரெசிபியும் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொண்டேன். மற்ற எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷூட் பண்ணிக்கொண்டது தான், சும்மா உங்களுக்கு காட்ட வேணுன்றதுக்காக. இப்போ இந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சுன்னா ரவை பணியாரம் வந்து பர்ஃபெக்டாக வரும். இந்த அளவுக்கு இப்போ செஞ்சுட்டு இதை வந்து மூடிக்கொள்ள வேணும். மூடி ஒரு அவருக்கு வந்து நான் அப்படியே வைக்கிறேன். இப்போ இங்கிட்ட வந்து நான் பிலிங்கா செய்கிறதுக்கு, பிலிங்கா தோசை வந்து செய்கிறதுக்கு உப்பு, அதோட வந்து சீனி எல்லாத்தையும் போட்டு அதையும் வந்து அங்கிட்டு வேக வச்சுட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இறைச்சும் வந்து நல்ல மிளகுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றி நல்லா செஞ்சிருக்கி. அதோட வந்து இங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சோப் அரிசி, நாங்கள் ரோஸ் அரிசின்றோம், இப்போ வந்து இங்கெல்லாம் ரோஸ் அரிசி கிடைக்கிது, அதையும் வந்து பாலில் வந்து கூட்டி வச்சா எங்களோட சோறும் வந்து ரெடி ஆகிரும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 45 நிமிஷத்துக்கு போகிறோம். நான் வந்து எடுத்து பார்த்தேன், பார்த்தோன்னே இது வந்து நல்லா வெந்துருந்துச்சி, புடினும் வந்து ரெடி ஆகிட்டு இது வந்து கொஞ்சம் நல்லா ஆற வச்சுட்டு அப்சைட் டவுன் திருப்பி கொள்ள வேணும். பாருங்கள் நல்லா வந்துருக்கி, கேரமல் கொஞ்சம் சட்டியில் அப்படியே ஒட்டி வந்துருச்சு. இப்போ இந்த புடினை வந்து கூல் ஆகுறதுக்கு நான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொள்ளுக்கறி. கொள்ளுக்கறிக்கு வந்து பாலில் கொள்ளு, அதோட வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை கொச்சிக்காய், அதோட ரம்பை, கருவேப்பிள்ளை எல்லாத்தையுமே போட்டுட்டு வெள்ளைப்பூடும் கொஞ்சம் வெட்டி போட்டுட்டு இதை வந்து தாளிக்க வேணும். கொள்ளு கறியை வந்து எங்களோட உமா தான் ஆக்குறாங்க. கொள்ளு வந்து வேக வைக்கக்கொள்ள தாளிச்சுட்டு இந்த மாதிரி வேக வைங்க, அப்போ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வேக வச்சுட்டு தாளிக்க வேணால் அப்போ வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இப்படி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க வேணும். இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு அவருக்கு போகிறோம் எங்களோட பணியாரம் வந்து நான் செஞ்சு கொள்ள போகிறேன். குழிப்பணியார சட்டியில் ஊற்றி எடுத்தால் நல்ல பசந்தாகவும் இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் இந்த சட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு இந்த பணியாரம் மிக்சரை வந்து இதில் ஊற்றி ஊற்றி வேக வச்சு எடுக்க போகிறேன். இந்த குழி பணியார சட்டியில் நாங்கள் பணியாரம் ஊற்றினோம்டா அவ்வளோ வந்து டைம் எல்லாம் எடுக்காது, சுருக்கம் எல்லாமே வெந்துடும். டீப் ஃப்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி செஞ்சு எடுத்தால் எண்ணெயும் வந்து மிச்சம் அவ்வளோ போகாது. அதனால் நான் வந்து இந்த செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு போகிறோம், ஒரு சைடு வெந்த போகிறோம், இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டுக்கொள்ள வேணும். இப்போ இதை அப்படியே வேக வச்சுட்டு நான் வந்து கட்டு சோறு வாழை இலையில் கொடுத்தா நல்லா இருக்கும்னு வாழை இலையை வந்து வெட்டி கொள்ள வர போகிறேன். எங்களோட வாப்பா வந்து வாழை இலையும் வெட்டி தந்துட்டாரு. இப்போ இதை வந்து அப்படியே கொண்டு போயிட்டு கொஞ்சம் வாட்டி எடுக்க வேணும். இப்போ எங்களோட ரவை பணியாரம் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இது எல்லாத்தையும் வெந்த புறம் எடுத்துக்கொள்கிறேன்னா, நீங்களும் இந்த ரவை பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து ஆக்கின கறியெல்லாம் இன்றைக்கு வந்து உங்களோட காட்டுறேன். நாங்கள் வந்து பொலோஸ் கறி ஆக்கியாச்சு, இது வந்து பிலிங்கா தோசை, புடினும் ரெடி ஆகிட்டு இது வந்து புடின்,
அதோட வந்து மஞ்சள் சோறு, ரோஸ் அரிசியில் இந்த மாதிரி மஞ்சள் சோறு ஆக்கி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கொள்ளு கறி, அதோட வந்து இது வந்து இறைச்சிக்கறி, அதோட வந்து மஞ்சக்காய் கீரை பணியாரம். இதை இப்போ நான் வந்து வாழை இலையில் போட்டு சர்வ் பண்ண போகிறேன். எங்களோட உமாமகளோட காலத்திலேருந்து கட்டு சோறு மெனு வந்து இப்படி தானே இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்ரீலங்காவில் மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. புலசிக்காய் வந்து கட்டாயம் இருக்கும். இந்த காலங்களில் கட்டு சோறு கொடுக்குறேன்னா உங்களுக்கு வந்து லேசாக இருக்கும். ஏன்டா வந்து பிலிங்காவும் இந்த காலத்தில் நல்லா காய்ச்சும், அதோட வந்து புலஸ் எல்லாம் நல்லா காய்ச்சும். இந்த காலத்தில் ஒரு காலத்தில் நாங்கள் எவ்வளோ புலசிக்காய் தேடினாலும் கிடைக்காது. சில டைமுக்கு வந்து 150 ரூபா 200 ரூபாக்கும் புலசிக்காய் காய் போகும், விலை போகும், அந்த அளவுக்கு இருக்கும். இந்த காலத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெனுவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டு சோறு கொடுக்க வேணும்டே இல்லை, நீங்களும் வந்து ஒரு சும்மா நினச்ச டைமுக்கு இந்த மாதிரி ஒரு மெனுவை செஞ்சு பிள்ளைகளுக்கும் கொடுங்க. அப்போ வந்து அவங்களும் நல்லா ஆசையாக வந்து சாப்பிடுவாங்க. ஏன்னா வாழை இலையிலலாம் எல்லாருமே ஆசை தானே, எதனாலும் வாழை இலையில் வந்து நாங்கள் சாப்பாடு எடுக்கிறல்ல. ஸோ அதனால் வாழை இலையில் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு எக் கொண்டு பாயில் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டோன்னா எங்களோட மெனு வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும். இப்போ இந்த டெசர்ட்டையும் வந்து நான் வந்து கட் பண்ணி காட்டுறேன், எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கின்னு. இந்த டெசர்ட்டும் ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு இந்த வ்ளாகும் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய ரெசிபிஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணினேன், அதுவும் வந்து உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் வந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கு இந்த வ்ளாக் வந்து இதோட நான் முடிச்சுக்கொள்கிறேன். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதோட வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் மை அண்ட் வேர்ல்ட் ரெசிபீஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.